press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான டெக் நியூஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இப்போ புதுசாக போக்கோ M2 Pro அப்படின்ற ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரெட்மி நோட் 9 Pro மாதிரியான நிறைய ஃபியூச்சர் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. சரி, இந்த போக்கோ M2 Pro பார்த்தினா ஒரு சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.6 inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோடைய சிப் செட்டுக்கு வரும்போது ஸ்னாப் ட்ராகன் 720G கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேம் வரும்போது ரெண்டு வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. 4GB வேரியன்ட் இருக்கு, 6GB வேரியன்ட் இருக்கு. கேமரா அப்படின்னு வரும்போது பேக்ல வந்து ஒரு குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மிட் ரேஞ்ச் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 14,000 rupees இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த சேலிங் என்னைக்கு வருது அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்ல வந்து July 14 மதியம் 12 மணிலிருந்து வந்து சேல் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க வந்து போக்கோ M2 Pro மொபைல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா July 14 அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் உண்மையிலேயே வந்து ஒரு பவர்ஃபுல்லான மொபைல் தான். இதை பத்தி தனியா நம்மளுடைய சேனல்ல வேணாலும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான், டிக்டாக்கை வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 59 சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ டிக்டாக்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து டிக்டாக் வந்து இன்னமும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டிக்டாக் ப்ரோ ஆப் இருக்குது, இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி டிக்டாக் ப்ரோ ஆப்பை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டிக்டாக்கை வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் ப்ரோ ஆப்பெல்லாம் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கேமாக இருக்கும், இல்லைனா உங்களுடைய மொபைலை ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு சில மலேசியஸ் ஆப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி டிக்டாக் ப்ரோ ஆப்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். கம்ப்ளீட்டாக இந்தியாவில் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்பை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, மோட்ரோலா 1 Fusion Plus அப்படின்ற ஒரு மொபைலை வந்து லாஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய சைனீஸ் மொபைல்லாம் வந்து இந்தியன் மக்கள் வந்து வாங்குறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து மோட்ரோலா வந்து புதுசாக ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை தான் நம்ம 1 Fusion Plus அப்படின்னு சொல்கிறோம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 6GB + 128GB அந்த வேரியண்ட்டை மட்டும்தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப ப்ரைஸ் வந்து 17,000 rupees அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, சடனாக அதோடைய ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 500 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து 17,500 rupees வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ரெட்மி 8 மொபைலோட ப்ரைஸும் வந்து அது ஒரு பட்ஜெட் மொபைல் ப்ரைஸ், அதையே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் ஃபோனு, இதையோட ப்ரைஸும் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மோட்ரோலா 1 Fusion Plus-ஓட ப்ரைஸ் வந்து 17,500 rupees வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, ரியல்மி நிறுவனம் புதுசாக வந்து 2 Smart TVs வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 32 inch 43 inch அந்த சைஸில் வந்து 2 TVs வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த டிவிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 32 inch இருக்கக்கூடிய LED Smart TVs வந்து 13,000 rupees வந்து சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி 43 inch LED and Smart TVs வந்து 22,000 rupees வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் டிவி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ரியல்மி டிவியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கு, நீங்கள் வேணாலும் வந்து போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, டிக்டாக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டகாலம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் வந்து டிக்டாக்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அமெரிக்காவிலையும் வந்து இந்த டிக்டாக் ஆப்பை வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதே ரீசன் தான் இந்த தகவல்களை வந்து திருடுது, சைனாவுக்கு வந்து அனுப்புது. இந்த ரீசனுக்காக தான் அமெரிக்காவிலையும் நாங்கள் வந்து இந்த டிக்டாக்கை வந்து கூடிய சீக்கிரம் பேன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டிக்டாக் கூட வந்து அங்கேயும் வந்து நிறைய சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து டிக்டாக்
APK வந்து நிறைய நாட்டில் வந்து கண்டினியூஸாக வந்து பேன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அந்த சைனாவில் இருக்கக்கூடிய ஹாங்காங் அப்படின்ற அந்த இடத்துலேயே வந்து டிக்டாக் வந்து இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் கூடிய சீக்கிரமே வந்து அமெரிக்காவிலே வந்து பேன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டத்தை வந்து டிக்டாக் வந்து சந்திச்சுட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து இந்த டிக்டாக் அப்படின்ற ஒன்று இல்லாமல் கூட போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிக்டாக் வந்து பேன் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு நம்ம மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து தனியாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், கரெக்டுங்களா? இப்போ வந்து ஃபேஸ்புக் நிறுவனம் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, இனிமேல் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மெசேஞ்சர் அப்படின்ற அந்த ஆப்பை வந்து தனியாக யூஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு பதில் நாங்கள் அதுக்கான ஃபியூச்சரை வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் இனிமேல் வந்து ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்களுக்கு வந்து சேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மெசேஞ்சர் அப்படின்ற அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப் டெவலப்மெண்ட்லாம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து மெசஞ்சர் ஆப்பை வந்து எடுத்துட்டு வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து சேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உண்மையிலேயே இது கேட்கறதுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற? ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்புக்கு வந்து தனியாக மெசஞ்சர் ஆப் இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை அந்த மாதிரி வாட்ஸ்அப் கூட வந்து லிங்க் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்குமா அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்த டெக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டெக் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் டெக் இன்ஃபர்மேஷனை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.